தாயே அங்கலம்மா, பிரவீனுக்கு இன்னைக்கு எக்ஸாம். அவன் விவரம் இல்லாதவ, அவனுக்கு எந்த வேலை செஞ்சும் பழக்கம் இல்ல. அவன் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்து குடியும் பொண்ணையும் தவிர அவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அவன் ஒரு இடியட், அவன் ஒரு வெட்டி முண்டம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம பிஜே திட்டலடா, பிஜே பத்தி சாமியிட சொல்லிட்டு இருக்கோம். சாமி இவன் சொன்னதெல்லாம் காதல போட்டுக்காத. சாமி நாங்க கஷ்டத்தோட வறுமையோட தான் வளர்ந்தோம். ஆனா அவன் தங்க கட்டையிலேயே பிறந்து வளர்ந்தவன். அவனால பணம் இல்லைன்னா வாழ முடியாது. நீதான் சிந்துவோட மனசு மாத்தி அவனுக்கு பதிலா அவளே பரிச்சு எழுதுற மாதிரி பண்ணணுமா? அவனை வச்சு மட்டும் எழுத வச்சிடாத சாமி. அவன் எழுதுனா கோழி முட்டை தான் கிடைக்கும். அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரு சாமி. என்ன பிஜே அப்படி பாக்குற? பல லட்சங்கள் செலவு பண்ணி சில பேரை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பணத்துக்கும் நட்புக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப தெரிஞ்சு இந்திய கல்வியல் சட்டப்படி தமிழ்ல பேசுற. இட்ஸ் டைம் ஃபார் எக்ஸாம். கண்டிப்பா பாஸ் ஆகணும். பாஸ் ஆகணும். நீ பாஸ் ஆகணும் பிஜே. நீ பாஸ் ஆகணும் பிஜே. பள்ளி கொடுக்க கூட்டிட்டு போற மாதிரியே இருக்கு. இல்ல சார், எக்ஸாம்க்கு. அதத்தான் நானும் சொன்னேன். இதுல எழுதுனா பாஸ் பண்ணிடலாம்ல கண்ணா. எக்ஸாம் ஹால் இந்த பக்கம் இருக்கு. ரஜினி முகமது மாதிரி வருஷ கணக்கா விட்டு எதுவும் வச்சுக்கல. எப்படி வைக்கிறது? இந்த கைய வச்சுக்கிட்டு சிந்து, இந்த எக்ஸாம் என் லைஃப்லயே. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் பத்தி தெரியுமா? ஹெல்மெட் பத்தி தெரியும். ஆம்லெட் பத்தி தெரியும். தெரியுமா? தெரியாது. ஆர்கே நாராயணன்ஸ், நம்ம தெருவுல இருக்கிற சாக்கு மூட்டை நாராயணன் தெரியும். ரொம்ப பழைய ஃப்ரெண்ட். இது தெரியாது. பாரடைஸ் லாஸ், பாரடைஸ் பிரியாணி பத்தி தெரியும். உன்ன அப்புறம் என்ன தெரியும்? நீ எக்ஸாம் எழுத வந்த. நான் யாரும் இல்லாம கூட வாழ்ந்துருவேன். ஆனா தினமும் சரக்கு, பப், ஃபங்க்ஷன், கார், லக்ஸரி இதெல்லாம் இல்லாம வாழ முடியாது. பேசிக்கா இது எல்லாத்துக்கும் பணம் வேணும். காடா இருந்தாலும் ஓகே. இதெல்லாம் வேணும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா. நீ சொல்றதெல்லாம் எழுதுறதுதான் என்னோட கடமை. இப்படியும் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு அவாய்ட் பண்ணிருக்கேன். இவ்வளவு ரியாக்ஷன் வேண்டாம் இல்லையா கவனி. எழுதுறேன் சார். என்ன மேட்டர் அது? எனக்கும் புரியல. மார்க் கூட சரியா போட மாட்டான். இப்ப லெட் எல்லாம் குடுக்கற என்ன இருக்கு? நம்ம காலேஜ் ரெக்கார்டரா? ஜாயின் பண்ண 3 மாசத்துலயே காலேஜ் விட்டு வெளியில போற முதல் நீ தான். எல்லாரும் பேசிக்கிறாங்க. ரமணாவோட பில் தான. எனக்கு என்னமோ விசித்திரமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கேக்குதுரா. அவ முகத்துல வர எக்ஸ்பிரஷன் பாக்கும்போது நீ கண்டிப்பா பாஸ் ஆயிருப்பலாம். அவர் உலக நாயகன் என் கமலஹாசன். இதுல முகத்துல எக்ஸ்பிரஷன் வேற. இட்ஸ் எ பேட் நியூஸ் கன்ஃபார்ம். எழுதுன சிந்துடா. இவன் சொல்லி தான்டா எழுதுறான். யா பிரவீனே, ராதனை கூப்பிடுற வா. ஓ காட், ரெஸ்ட் இன் பீஸ். டேய், அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது எல்லாரும் ஆறுதல் சொல்ல ரெடியா இருங்கடா. நிஜமா வாடா. வாய மூடுடா. என்னாச்சுடா? நான் எப்படிடா பாஸ் ஆனேன்? அதான் மச்சான் எனக்கு. பிஜே பிஜே பிஜே. தாத்தா வாடா. நீ எப்பவும் பிஜே தான்டா. தெரியும்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் சிந்து. முதல்ல அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லு.
அதே மாதிரி பிஜே வந்து 3 மாசத்திலேயே எக்ஸாம்ல பாஸ் ஆ ஃபெயிலானு முடிவு பண்ணா அவரால மட்டும் எப்படி மாற முடியும் சொல்லுங்க. பிஜே உண்மையிலேயே திறமையில்லாதவரா இருந்தா இந்த 2 இயர்ஸ்ல மறுபடியும் ஃபெயில் ஆயிடுவாரு. அப்ப அவரோட திறமையை பத்தி நாம டிசைட் பண்ண தேவை இருக்காது சார். யூ ஆர் ரைட். நம்ம டிசைட் பண்ண தேவையில்ல. நல்லா இருக்கு. இது உனக்காக. என்னது? கிஃப்ட். யாரும் எனக்கு சும்மா ஹெல்ப் பண்றது எனக்கு பிடிக்காது. உங்க தாத்தா சொத்தை மட்டும் வாங்கிப்பியா? அது என்னோட தான டார்லிங். அதே நீ கைக்கு வரலல. உன் தாத்தா காசு இல்லாம உன்னோட காசு இருந்தா அதுல எனக்கு கிஃப்ட் பண்ணு. இவன் எங்கடா இங்க வந்தா? ஐயோ கைய புடிச்சு வைக்கறானே. நீ லவ் பண்றியா? லவ்வா? சிந்து, யா லவ்வா ஏத்துக்கோ சிந்து. உன் லவ்வை ஏத்துக்கணுமா? அடி உன் கண்டிஷன் எல்லாத்தையும் மறந்து போயிடு. நீ எந்த வேலையும் இங்க வந்தியோ அதை மறந்து போயிடு. வாழ்க்கை பூரா இப்படியே இரு. சிந்து, அது இல்ல சிந்து. நீ பேசாத நம்பிராஜா. சொன்ன நீ பேசாத நம்பிராஜா. 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 நான் யாரையும் லவ் பண்ணல. யாரையும் லவ் பண்ணல. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். உனக்கு சம்மதம்னா 6 மாசம் கழிச்சு ட்ரை பண்ணிக்கோ. உனக்கு சம்மதம்னா 6 மாசம் கழிச்சு ட்ரை பண்ணிக்கோ. சம்மதிக்க சான்ஸ் இருக்கு. சம்மதிக்க சான்ஸ் இருக்கு. சம்மதிப்பியா? எப்படி சம்மதிப்ப? ஏய் எங்கடா போறவன்? நம்பிராஜா பாத்தியா? நீ பக்கத்துல எங்கயாவது ஒயின் ஷாப் பாத்தியா? அங்க இருக்கு. இந்த லவ் அடிதடிலாம் உனக்கு எதுக்கியா? இதெல்லாத்தையும் விட்டுரு. நீ காலேஜ் பிரசிடென்ட் ஆகணும்னா என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. அதை ஃபாலோ பண்ணு. சார் சொல்லுங்க சார். இப்ப இல்ல, வேற எப்போ? ராத்திரிக்கு. எங்க? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோயில்கிட்டயா? வைன் ஷாப்ல. ஓகே. இது வரைக்கும் 3 குவார்டர் உள்ள போயிருக்கு, ஆனா மேட்ரே வரலையே சார். இன்னும் 3 குவார்டர் உள்ள போனாலும் மேட்ரே தான். மேட்ரே இதா? எஸ். ஒரு நல்ல நேரமா பார்த்து ஆளுக்கு ஒரு குவாட்டரும் 500 ரூபாய் பணமும் வெட்டு. எல்லா ஓட்டும் உனக்குதான் சார். எதுக்கு நிக்கிறது சிந்து சார்? சிந்தாவது பந்தாவது அவளால இத்தனை பேருக்கு கொடுக்க முடியாதுல்ல. காலேஜ்ல பாதிக்கு மேல பொண்ணுங்க தான், அவங்க சரக்கு எடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க அப்பாக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ கொடுத்துப்பாங்க. சூப்பர். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா? இப்ப நம்ம நாட்டுல அரசியல்வாதிங்க ஜெயிக்கிறதே இதனாலதான். பணம் இருக்கா? அதுக்கும் என்கிட்ட புது பிளான் இருக்கு. தேவையில்லை. சிட்டி லைஃப் மிஸ் பண்றியா பிஜி? நோ நோ, புது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ் ஏர், ஃபுல்லா என்ஜாய் பண்றேன். உன் கார் எங்க பிஜி? கார்னா வில்லேஜ் ரோட்ல அவ்வளவு கம்ஃபர்டபிளா இருக்காதுங்கிறதுனால பைக்ல வந்திருக்கேன். இதா? என்னோட ஃப்ரெண்டு தான், ஃபேமிலியா வரணும் பைக் வேணும்னு கேட்டான். அப்புறம் பாக்கலாம். ஆக்சுவலா மேட்ரு என்னன்னா, நான் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சாகணும். அப்படி நான் ஜெயிக்கலன்னா லைஃப்ல எப்பவுமே கையெந்த வேண்டியது. என்ன மாதிரியா? நீ இந்த பக்கம் வா. செத்தா என் கையில மினிமம் 5 லட்சம் வேணும். கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு சாயங்காலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண.